ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்தியா ஜெயிச்சிருச்சு இல்லை பங்களாதேஷ்ட்ட, எப்படி மாபெரும் வெற்றி, எப்படி 5 ரன்ல ஜெயிச்சிட்டோம். ஆமாம், மாபெரும் வெற்றிங்கிற நடந்ததை சொல்கிறேன். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டாஸ், ஷாகிபுல் ஹசன் தான் ஜெயிச்சார், ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டார். 184 for 6, வெரி குட் ஸ்கோர் தான். பட் மழை பெஞ்சதுனால 16 ஓவர் மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு இதில் நல்லது, மழை வந்தது காப்பாற்றுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சேஸ் பண்ணும்போது வே லிண்டன் தாஸ் வாஸ் பேட்டிங் எப்போ அப்சல்யூட்லி ஜெம். இன்னும் என்னங்க, 60 27 பால்ஸில் 60 பவர் பிளேயில், 6 ஓவரில் 60 பங்களாதேஷ், நோ லாஸ். யூனோ ஃபென்டாஸ்டிக் ஹிட்டிங், லிண்டன் தாஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர், அட்டேஷனல் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. எப்போதுமே அவர் கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேயர் தான். பட் கண்ணாமலா நடிக்க மழை வந்ததுனால மொமெண்டம் வாஸ் ப்ரோக்கன். அதுக்கப்புறம் ரன் அவுட் ஆகிட்டார். மொமெண்டம் ஆகி 1 ஹவர் எல்லோரும் அங்கே ஆடியன்ஸ் எல்லாம் அடிலைட்டில் பக்கு பக்கு பக்குன்னு தான் உட்காந்துருந்தாங்க. என்னப்பா எப்படி அச்சுக்கணும், 125 தான் வேணும், சோ மெனி விக்கெட்ஸ் இருக்குன்னு. சரின்னு 1 ஹவர் கழிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஈக்குவேஷன், 16 ஓவர் மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் 151 வாஸ் த டார்கெட். 10 ஓவரில் எவ்வளோ, 91 தான் வேணும் ஜெயிக்க. 10 விக்கெட் இருக்குது பங்களாதேஷ்ட்ட. எனி கிவன் டே எனி டீம், எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கூட ஒன் திஸ் மேட்ச். பட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோர் தேர் அங்கே தான் பங்களாதேஷ் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்ச நாளாகவே சரியில்லை அந்த டீமு. ஏகப்பட்ட பேர் வராங்க போகிறாங்க. சி முஷ்வீர் ரமீன்ல, தமிம் இக்பாலில், முகமது அல்ல, இவங்களாம் மெயின் பிளேயர் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தது வச்சு பார்ப்போம். பட் டெஃபினெட்லி தி கேவ் அ ஸ்கேர். லிண்டன் தாஸ் மட்டும் அந்த ரன் அவுட் கேல் ராவல் ஃபென்டாஸ்டிக் த்ரோ, அவுட் ஆகலன்னா அவர் அடிச்சுட்டு போயிருந்திருப்பார். 5 ரன்லேயே ஜெயிக்கிறது. எனிவே சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தோம். இந்த மேட்ச் மேபி ஃபுல் மேட்ச் போயிருந்துன்னு வச்சுங்க, மேபி அவங்க அடிச்சுட்டு இருந்தாலும் அடிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா கடக்கடன்னு விக்கெட் விழுந்துருச்சு. அண்ட் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் கடைசியில் 19 பாலில் 37 ரன். 100 ஹசன், அவங்க விக்கெட் கீப்பர் வேறு வந்து அடிகிறார் டெமால் டிவில். 14 பால் 25, 2 4 1 6, 178 ஸ்ட்ரைக் ரேட்டு. போலர் தஸ்கி நம்ம, அவர் நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு. 7 பாலில் அவர் 12, 1 4 1 6. இன்னும் நான் தி ரியலி கேவ் அ ஸ்கேர் அதான் சொல்லணும். ரெண்டும் தான் ரன் அவுட் ஆனது. 7 4 3 6, 222 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறார். யாரை யார் அடிக்கிறார், புவனேஸ்வர் குமார், ஷமி, ஹார்திக் பாண்டியா, அர்ஷதீப் சிங், அஸ்வின், அக்சர் பட்டேல், எல்லாம் டாப் கிளாஸ் போலரு. இதை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் இப்போ கப்பு. ஆமாம், அஸ்வினுக்கு விக்கெட் கிடைக்கல, 2 ஓவர் 19 ரன். அக்சர் பட்டேல் 1 ஓவர் தான் போட்டார், இல்லைனா அவர் முழு கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். 1 ஓவர் 6 ரன் அவரை நவுத்திட்டாங்க. அர்ஷதீப் சிங் 2 ஓவர் 38 ரன். ஏசி போல்ட் காட் 2 விக்கெட் 38 எக்ஸ்பென்சிவ். ஹார்திக் பாண்டே 2 ஓவர்ஸ் 28, தட் சேஞ்ச் த மேட்ச். அந்த 4 விக்கெட் ஷாகிபுல் ஹசன், அஃபீப் ஹசன், அஃபீப் ஹசன் ரொம்ப நல்ல பிளேயராக 3 ரன்ல அவுட் பண்ணிட்டாங்க. இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ. யாசர் அலி யங் டேலண்ட், அவர் 1 ரன்ல அவுட் பண்ணிட்டாங்க. அந்த 4 விக்கெட் வாஸ் வெரி க்ரூஷல். இல்லைன்னா இது அடிச்சிருப்பாங்க அவங்க ஸ்கோரு. ஏன்னா பவர் பிளேயில் 1st விக்கெட் உழுது, 68 ரனில் 60 ரன் லிட்டன் தாஸே அடிச்சிட்டார் 27 பாலில். இந்தியா பவர் பிளேயில் 37 for 1. ஆஸ் யூஸ்வல் ராகுல் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கோர் பண்ணார், ரோஹித் அவுட் ஆகிட்டார். யாரோ ஒருத்தர் தான் பேசி வச்சுருப்பாங்கண்ணே, யாராவது ஒருத்தர் தான் படிப்போம் நாங்கள். ஓப்பனிங்லாம் 100லாம் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டோம், யாராவது ஒருத்தர் தான் பேசிட்டு வருவாங்க. பிறகு ஜோக்ஸ் அப்பார்ட், கேப்டன் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். ராகுல் ஓகே 50 அடித்தார், 4 6 வராது. யூ சிக்ஸஸ் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். விராட் கோலி ஆஸ் யூஸ்வல் 64 வெரி குயிக், 44 பால்ஸில். அடிலைட்னு அவருக்கு அல்வா மாதிரி. நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன், டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ஒன் டே அவுட்டு, பயங்கரமாக அடிலைட்டில் தான் ஸ்கோர் பண்ணார் அவர். எனி வேர் இன் த வேர்ல்டு வில் ஸ்கோர். பட் அடிலைட்ல ரேர்லி கெட்ஸ் அவுட். இன்றைக்கும் கூட பாருங்க, நாட் அவுட், 64 நாட் அவுட். அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தேன். சூரியகுமாரோட கேமியோ 16 பாலில் 30, அது 4 4 அடித்தார். தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் இவன் சொல்லி ஜெயிச்சுட்டோம் அவ்வளோதான், தட் வாஸ் இட் மேட்டர்ஸ். 5 ரனில் இப்போ டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும், 6 பாயிண்ட்ல. அடுத்து ஜிம்பாபே கூட விளாட்ணும். அண்ட் எனிவே ரியலி தி கேவ் அ ஸ்கேர். யாருமே எதிர்பார்க்கல, க்ரௌடெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. போஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி ஷோர் தேர். பட் இந்தியா should not take lightly Rohit Sharma. Until the last ball is ball, match is not won or lost. Pitcher abhi baki hai mere dost. IPL la anju cup jeichirukinga theriyavana, yaarume innum ICC cup jeikala Dhoni kapra. Rohit Sharma out, Virat Kohli out, this is the opportunity. But in the bowling paatha theriyala enna enna paarenga, Lyndon Das pudusa or star vandar, ipo vandru or auction ku vandru or IPL auction ku. So that is a different matter. First 6 over la 60 run catch var drop adha. பட் எனிவே மொத்தத்தில் இதான் நடந்தது. ஜெயிச்சிட்டோம், 5 ரனில் ஜெயிச்சிருக்கோம். டங்கன் லூயிஸ் மெத்தடில் 16 ஓவர்ஸ் டார்கெட் வாஸ் 151, 10 ஓவரில் 91, 10 விக்கெட் இருந்தது பங்களாதேஷ். தே குட் டூ இட் பட் தே ஸ்கோர் ஒன்லி 85, இண்டியா 1/5 ரன்ஸ். ரைட், பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. விராட் கோலியோட ஷார்ட்ஸ் எல்லாம் லவ்லி, பியூட்டிஃபுல் டு வாட்ச். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.